அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு தேதி 7/7/2022 குவைத்து செய்திகள் சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் செய்தி என்னன்னா, குவைத்தில் வந்து குவைத்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்தில் நடக்கிற தவறுகளை வந்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போடுறது வந்து இப்போ வந்து வாடிக்கை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளிநாட்டின் ஒருவர் வந்து சிக்னலில் வந்து மம்னு யூட்டன் மம்னு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டாக்ஸி யூட்டன் அடித்தார், அதுக்கு அவரை கைது பண்ணாங்க, டாக்ஸி பறிமுதல் பண்ணாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ராங் சைடில் போகிற வழியில் வந்து அவர் வந்து வராரு, அந்த அவரையும் கைது பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இந்த சமூகத்தில் போடுற வீடியோனால இந்த மாதிரி வெளிநாட்டினருக்கு பாதிப்பு இருக்குது, அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ என்ன தகவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவைத்தி சுலைபியா போகிற வழி இருக்குல்ல, 604 சிக்னல், அதில் வந்து அரபான பெரிய அரபான காரை வச்சு ரேசிங் பண்ணுறாரு. இதை வந்து ஒரு குவைத்தி வந்து வீடியோ எடுத்து சமூகத்தில் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கும் அந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நபரை வந்து கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காரை வந்து பறிமுதல் பண்ணி அந்த கேரேஜுக்கு அனுப்பி வச்சதாக செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து வஃப்ரா சைடில் வந்து காரை ஓட்டுறதை அதையும் எடுத்து சமூகத்தில் போட்டிருக்காங்க. பட் அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியல. அந்த ரெண்டு வீடியோவும் யூடியூப் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துங்க. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகமதி ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு பெண்மணி வந்து பிச்சை எடுத்திருக்காங்க. அதனால் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி அவங்கள அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க துறையிலேருந்து. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓசிலேருந்து ஒரு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா வந்து டெலிவரி கம்பெனி இருக்குல்ல, அங்கே தலைப்பாத்து இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, டெலிவரி கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டெலிவரி பண்ணும்போது அங்கே டெலிவரி பண்ணுற கஸ்டமருக்கு ஒரு கேடி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே ரெஸ்டாரண்ட்லேருந்து, அதில் வந்து இவங்களுக்கு ஒரு பங்கு கமிஷன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதத்துலையும் எடுக்கிறாங்க. இதனால் வந்து உணவுப் பொருளுடைய விலை வந்து கஸ்டமர் போய் சேரும்போது அதிகமாகுது. எந்த ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டாலும் சேதான், மற்ற பொருளாக இருந்தாலும் சேதான், இந்த மாதிரி அதிகரிக்கிறது. இதை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம், உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ குவைத்துக்கு முக்கிய பங்காக இருந்துட்டு இருக்காங்க டெலிவரி பண்ணுறதுல, அதனால் வந்து அதை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து குவைத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் மருந்து, அது மாதிரி ஒரு சில தீராத வியாதிகள் இருக்கணும், அதுக்கான மருந்துக்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கேன்சர் மருந்துக்கு தட்டுப்பாடு இருக்குன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது போல தர, அதனால் பார்த்தீங்கன்னா மருந்து கிடைக்காம ஒரு 5 பேர் வந்து சீரியஸ் ஆகி வந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கே ப்ரைவேட்டு ஃபார்மஸியில் கூட மருந்து கிடைக்க மாட்டேங்குது, அது மாதிரி மாற்று மருந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து பக்கத்து நாடுகள் இருக்கலாம், கல்ஃப் கண்ட்ரியில் பக்கத்து நாடு, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பேப்பரில் வந்துருக்கு. இதனால் நிறைய பேர் வந்து எம்ஓஹெச் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துக்கணும்னு குறிப்பிடத்தக்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குவைத்து யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல காலேஜ், அந்த அங்கே வந்து முதல்ல வந்து வெளிநாட்டரை வந்து அனுமதிக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே குவைத்தில் இருப்பாங்களாம், இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் சேரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறத பற்றி இரும்ப தான் முடிவு பண்ணணும். தற்சமயம் வரைக்கும் உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்டு வெளிநாட்டினர் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ், அப்புறம் வந்து என்ஜினியரிங் அண்ட் பெட்ரோலியம், இந்த மாதிரி துறையில் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு அந்த யூனிவர்சிட்டிலேருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 KD சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக ஒரு புள்ளி ஒருத்த வழி இருக்காங்க, கவர்மெண்ட் செக்டரில் வந்து குவைத்திகள் தான் 80.2% இருக்காங்க, வெளிநாட்டினர் வந்து 19.8% தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி ஒருத்த வழி இருக்காங்க. இது எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா குவைத்தில் வந்து குவைத்தி மய மக்கள்னு சொல்லிட்டு வெளிநாட்டினர் குறைச்சி குவைத்திங்க அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 5 வருஷமாக நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த டார்கெட்டை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட் செக்டரில் சொல்லும்போது என்ன, மொத்தம் வந்து 4,51,960 பேர் இருக்காங்க, அதில் வந்து குவைத்திங்க தான் அதிகம், 3,62,133 பேர், வெளிநாட்டினர் வந்து 89,827 பேர் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியோர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது குறித்து இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறாங்க, இது வந்து அங்கே வேலை செய்கிறவங்க தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டரில் பொறுத்தவரை வந்து க்ளீன் பண்ணுறது, மற்ற சர்வீஸ் இருக்கணும், செக்யூரிட்டி, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கம்பெனி விளையாட்டு ஆட்கள் எடுக்கிறாங்க, அப்போ அவங்களாம் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, அவங்களாம் கணக்கில் சேர்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மாதிரி அந்த செய்தியில் முடிக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஹராவில் வந்து டிரைவிங் டெஸ்ட் அடிப்போம்லாம், அங்கே வந்து ஒரு ஆள் குவைத்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து தன்னுடைய சகோதரனுக்காண்டி தாம்பே டெஸ்ட்டில் அடிச்சிருக்காரு. இதை வந்து அங்கே அந்த துறையில் ஒன்று அதிகாரி பார்த்து
அவரை வந்து கைது பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. شبكة تفتيش الكويت ممرك في قلب الحدث.